Hi students, I am Vinu. 11th Math Chapter 8 la example 8.26 paakalam. Question enna kuduthirukanga appadina, find the area of a triangle having the points A of, B of, C of appdin solittu some point kuduthirukranga. So are its vandu vertices. Ipo vandu enna na indha vertices vachi nama enna pannanum appadina area of the triangle vandu enna pannanum na find out pannanum. So nammalku area of a triangle appdin solumbodhu nammalku formula enna theriyum, half into b into h. Appa area of a triangle வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து என்னென்னா ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். இங்கே ஏ பி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வந்து அஷ்யம் பண்ணிப்போம். இப்போ இது ஏ, இது வந்து பி, இது வந்து சி. ஹாஃப் இன்ட்டு பிசி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். அப்போ பேஸ் இன்ட்டு என்ன பண்ணிக்கலான்னா ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலான்னா அஷ்யம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளில் ஸோ பேஸ் அப்படிங்கிறத வந்து பிசியாகவும் ஹைட்டை வந்து என்ன பண்ணிக்கலான்னா ஏபிஆர்ஏசி, ஏன்னா நம்ம கொடுக்குறது தானே நீ. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் இப்போ என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி கிராஸ் வந்து என்னென்னா ஏசி, ஏன்னா ஏதாச்சும் ஒரு ரெண்டு சைடை வந்து எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு அப்போ ஏபி வேணும், இன்னொன்று ஏசி வேணும். நம்மளுக்கு ஏபி வெக்டார் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா ஓபி வெக்டார் மைனஸ் வந்து என்னென்னா ஓஏ வெக்டார். இங்கே நம்மளுக்கு பி இருக்குது, அப்போ இதை வச்சு என்ன பண்ணிக்கலான்னா பி வெக்டார் வந்து ஃபார்ம் பண்ணலாம். பி வெக்டார்னா ஜீரோ ஐ வெக்டார், அப்போ அது போயிடும். அப்போ ஜே வெக்டார் மட்டும்தான் இருக்கும், ஜீரோ கே வெக்டார்னா அதுவும் போயிடும். ஸோ இங்கே இருக்கிற மைனஸ் ஐ வெக்டார்னா ஐ வெக்டார், ஓகே ஜீரோ போயிடும் கேயும் போயிடும். அப்போ இதை ஆர்டர் பண்ணோன்னா மைனஸ் ஐ ப்ளஸ் ஜி, இதுதான் ஏபி வெக்டார். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி வெக்டார். ஏசி வெக்டாருங்கிறது ஓசி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். அப்போ ஓசி அப்படிங்கிறது வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ. அப்போ இங்கே என்ன இருக்குது, கே மட்டும்தான் இருக்குது. அப்போ கே வெக்டார் மைனஸ் ஓஏ அப்படிங்கிறது ஐ, அப்போ என்ன வரும் ஐ. அப்போ என்ன வரும் ஐ மைனஸ் ஐ ப்ளஸ் கே அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நம்மளுக்கு இங்கே என்ன பார்த்தோம், ஏபி வெக்டார் கிராஸ் வந்து என்னென்னா ஏசி வெக்டார். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏபி வெக்டாருக்கும் ஏசி வெக்டாருக்கும் கிராஸ் பண்ணலாம். அப்போ ஐ ஜே கே. ஸோ ஏபி வெக்டார்னா இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ஒன்று ஒன்று. அப்போ மைனஸ் ஒன் ஒன்று ஜீரோ. ஏசி அப்படிங்கிறது என்ன இருக்குது, மைனஸ் ஒன் ஜீரோ ஒன்று. அப்போ என்ன இருக்கும், இது ப்ளஸ்ஸு இது மைனஸ், இது வந்து ப்ளஸ். ஸோ ஐ இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன் ஒன் மைனஸ் ஜீரோ மைனஸ் ஜே இன்ட்டு, ஸோ மைனஸ் ஒன்று மைனஸ் ஜீரோ. ஸோ ப்ளஸ் கே இன்ட்டு ஜீரோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று. அப்போ என்னாகும் அப்படின்னா ஐ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸா ப்ளஸ் ஜே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே அப்படிங்கிறது வந்து என்னென்னா ப்ளஸ் கே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு ஃபார்முலாவுக்கு என்ன தேவை அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். அப்போது இதுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மாடுலஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ மாடுலஸ்னால் ரூட் ஆஃப், இங்கே என்ன இருக்குது ஒன் ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும், ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது ரூட் த்ரீ, ஓகேவா. அப்போ ஹாஃப் இன்ட்டு ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள், ஸோ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து என்ன இருக்குது ஹாஃப் இன்ட்டு ஏபி வெக்டார் கிராஸ் பிவி பி ஏசி வெக்டார்னா வேல்யூ வந்து என்னென்னா ரூட் த்ரீன்னு கிடைச்சது. அப்போ என்ன எழுதிக்கலாம், ரூட் த்ரீ பை டூ. ஸோ ஏரியா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம போன சம்மில் எழுதின மாதிரி தான் என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எழுதிக்கலாம், ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.